வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஐஆர்எஸ் அதிகாரி மற்றும் ஜிஎஸ்டியினுடைய துணை ஆணையர் திருமிகு பாலமுருகன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 48 மணி நேரமாக நீங்கள் தான் தலைப்பு செய்தியாக மாறிப்போயிருக்கிறீர்கள். ரொம்ப குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று குடியரசுத் தலைவருக்கு ஒரு அழுத்தமான கடிதம். இதனுடைய காரணம் என்ன? எதனால் இவ்வளோ பெரிய ஒரு முடிவுக்கு, ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்கள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க? அதாவது நாங்கள் வந்து இது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு தான், நிர்மலா சீதாராமன் அவர்களோட எங்களுடைய மந்திரி, அந்த துறையினுடைய மந்திரி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் வந்து இப்போ நாங்கள் தான் ஒர்க் பண்ணோம். டெபுடேஷனில் போவோம், 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரையிலும் ஒர்க் பண்ணுவோம். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுன்றது முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம அதாவது அவங்க தேடுவாங்க எங்களில் யார் வந்து ஹானஸ்டான இருக்காங்க, ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்டுனா இதெல்லாம் பேர் பிக் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியாது என் பேர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த லிஸ்ட்டில் இருக்குது செலெக்ஷனுக்குன்னு எனக்கே தெரியாது. அவங்க தேடிக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஆர்டர் போடுவாங்க. ஸோ இதில் வந்து அப்பயும் வந்து சிலர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போனது இருக்கலாம். அது வந்து சில அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க போயிட்டு அங்கே வந்து அதிகாரத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரிலாம் சில தவறான வழிகளில் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மொத்தமாக மாறி போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இங்கே வந்து ஒரு எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வந்து ஒரு இந்த வேலைக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறோம் அப்படின்றது, சம்பளம் வாங்குகிறோம். அதே சமயத்தில் சம்பளம் மட்டுமே எங்களுக்கு சம்பளம் இருக்குது, எங்களுக்கு அந்தஸ்து இருக்குது. இதை மீறும் எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தின்னாக்கா அந்த நம்மளால் சிலர் வந்து பலன் அடைந்தார்கள், நாம் வந்து சேவை செய்தோம், அந்த மனப்பான்மையோடு தான் உள்ளே வரோம். இனிமேல் அப்படி ஒரு மனப்பான்மையோடு அரசாங்க உத்தியோகத்தில் யாரும் வராத ஒரு சூழ்நிலையில் இவங்க கட்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அடியாளாக தான் நான் போய் போகிறோம். இப்போ அரசாங்க ஊழியனா போ ஊழியன்னு இல்லை, நான் அரசாங்க அடியாள். நீங்கள் வந்து ரித்தேஷ் குமாருங்களா, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து ஒரு ஏழை விவசாயி, ஒரு 6 ஏக்கர் நிலம், 6.5 ஏக்கர் நிலம் வச்சுக்கிற 2 ஏழை விவசாயிங்க. அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க. அவங்க வந்து முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயில் வந்து தங்கள் குடும்பத்தினத்தாங்க. அவங்களுடைய நிலத்தை வந்து 3 வருஷம் பயிர் வைக்க விடலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இடி வந்து சம்மன் கொடுக்குதுனாக்கா, சம்மன் எதுக்கு? இடிக்கு என்ன பவர் டு கிவ் சம்மன்? மணி லாண்ட்ரிங், அதாவது கருப்பு பண பரிமாற்றம் இருந்தாலோ அல்லது அந்த கருப்பு பணம் பரிமாற்றத்தில் இவங்க வந்து தொடர்பு இருந்தாவோ, இவங்களே பண்ணணும், இவங்களுக்கு அதில் தொடர்பு இருக்கணும், அதிலிருந்து வந்த பணத்தில் இவங்க சொத்து வாங்கியிருக்கணும். இதுக்கு தான் வந்து கொடுக்கும். எப்படி ஒரு ஏழை விவசாயிக்கு வந்து நீங்கள் அந்த இதை கொடுக்கலாம்? இப்போ போய் அங்கே போய் பார்த்தா என்ன ஆகுது? அங்கே வந்து குணசேகரன் ஒரு பக்கத்தில் ஒரு பிஜேபி கிழக்கு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர், அவர் தான் வந்து இந்த நிலத்தை வாங்க பார்க்குறாரு அடிமட்ட விலைக்கு. இவங்க வந்து பரம்பரை நிலம், இது இவங்க நிலம், இவங்க வாங்கினதில்லை, இவங்க அப்பா வாங்கின நிலம், 50 வருஷம் வச்சுருக்கிற நிலம். அதை வந்து இவங்க விவசாயி, அவங்க விவசாயி வந்து அந்த விவசாயிக்கு அந்த நிலத்தின் மேலே இருக்கிற பற்று, அது ஒரு தனி விதமான பற்று, அதை கொடுக்க மறுக்கிறாங்க. மறுக்கிறவங்கள இவங்க வந்து இடி சம்மன் போட்டு இந்த மாதிரி வரவழைச்சு அந்த அவங்கக்கிட்டேருந்து பிடுங்க பார்க்குறாங்க. சரி, இடி சம்மன் வந்து இருக்குங்களா? சம்மன் வந்து அண்டர் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3, இந்த ஒரு 2 செக்ஷனும் கோட் பண்ணி அனுப்புகிறாங்க. செக்ஷன் 50 சப்செக்ஷன் 2 வந்து த பவர் டு கிவ் சம்மன், யார் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணலாம், டைரக்டரு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வரலையும் இஷ்யூ பண்ணலாம். இப்போ அந்த சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னாக்கா, அப்படி சம்மன் கொடுத்தாக்கா சம்மன் அனுப்பப்பட்டவர்களோ அல்லது அவர்களுடைய பிரதிநிதியோ வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும், கேட்கின்ற ஆவணங்களுடன் வந்து நேரில் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும். வந்தாங்களா? அவங்க வந்தாங்க. யாரை கூப்பிட்டு வராங்க? வக்கீலுங்களை கூப்பிட்டு வராங்க. நீ வக்கீலை வந்து நான் உள்ளே விட மாட்டேன், கெட் அவுட்ன்றது அப்படின்னா என்ன இது? இது இது வந்து கட்ட பஞ்சாயத்து நடக்குதா? இது எப்படி வந்து இது நடந்து 6 மாதம் ஆகுது. செப்டம்பர் 5ஆம் தேதி நடந்திருக்குது போன வருஷம். அது 6 மாதம் ஆகிட்டும் ஒன்றும் வந்து நடவடிக்கை எடுக்க, அது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாச்சு, நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இது என்ன, தமிழ்நாடு போலீஸ் ஒரு விதத்தில் வந்து கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா என்ன? எதுக்காக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்றது தெரியல. இந்த பக்கம் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அட்வொகேட் உள்ளே வரக்கூடாது, நீங்களாம் கெட் அவுட் வெளியே போன்றது, நீங்கள் உங்களை சிஎம்ஏ கூப்பிடுங்க, அப்போ கூட எங்களுக்கு வந்து அதிகாரம் எங்கள் அதிகாரம் என்னன்னு காட்டுறோம்,
அப்படின்னா என்ன, ஹூ இஸ் திஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சிஎம் என்ன வந்து கவுன்சிலர் அவர் ஒரு தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் அது என் ஹீ சேஸ் தமிழ்நாடு சிஎம் என்னை கூப்பிடுறேன் அவன் என் அதிகாரம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவர் வந்து மிரட்டுறார் தமிழ்நாடு சிஎம்மை கூப்பிடுறேன். அப்போ தமிழ்நாடு சிஎம் யார், அவர் கீழே சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க, டிஜிபி இருக்கிறாங்க, ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸு இஸ் த அத்தாரிட்டி டு த ஸ்டேட். அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி அவர். அவரை நீ கூப்பிடுன்னு நீ வந்து வந்து சவால் விடுறேன்னா உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, இந்த இந்த வந்து இந்த ஒரு நிறுவனம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறையை வந்து இந்த அளவுக்கு சீர்குலை யார் காரணமாக இருந்தது, இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த காரணம். அவங்க வந்து இந்த இந்த அதாவது ஒரு பணம் வாங்கிறது, இப்போ அங்கித் திவாரிங்களா அவர் வந்து பணம் வாங்கினார், அது ஒரு தனி மனித ஆக்ட், இண்டிவிஜுவல் ஆக்ட். அவருக்கு வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குறாரு, லிஸ்ட்டு வச்சுக்கிறாரு, உங்ககிட்ட இப்போ நீங்கள் என்கிட்ட இவ்வளோ பணம் கொடு, கொடுத்தாக்க நான் ஒன்று விட்டுறேன்றார், பணம் கொடுக்குறாங்க, ரெட் ஹேண்டடாக மாட்டுறார். இது ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ட். இது அப்படி கிடையாது, நீ உன்னுடைய சிஎம்மை கூப்பிடுன்றது, நீ வந்து அட்வொகேட்டுங்களை உள்ளே ஓட மாட்டேன்றது, இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும். இது அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பாஜகவினுடைய ஒரு நிறுவனமாக ஆயிடுச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ன்றது போய் பாஜகவின் கொள்கை வந்து நிறைவேற்றும் ஒரு நிறுவனம். எதிர் அது எதிர்கட்சிகளை இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்க யார் மேலே அவங்களுக்கால இடி கேஸ் போட முடியுமோ அப்படி அப்படி கேஸ் போட முடியறவங்க மேலே போடுறது ஒன்று. இது அப்பாவி இணைங்க என்ன இவங்க என்ன இவங்களுடைய நிலைமை, இவங்களுக்கு என்ன தெரியும், அந்த சம்மனை படிக்க தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க இடியில் இந்த மாதிரி எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, எங்கள் வக்கீல கூட இப்போ உள்ளே வரட்டுங்க, நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ தனியாக ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இது எந்த இது அந்த அளவுக்கு சீர்கேடு கேட்டு போனது யார் காரணம்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஷி ஹேஸ் டு பி டிஸ்மிஸ்ட். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு தகுதி இழத்தன்மை, அதாவது ஒரு இந்திய நிதியமைச்சராக இருக்கும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். ரொம்ப கடுமையான வார்த்தைகள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, இன்றைக்கு கடந்த காலத்தில் மத்திய அரசு சார்ந்த துறைகளில் லோக்கல் ப்ரெஷருங்கிறது இருக்காது, ஆனால் இன்றைக்கு அது கூடியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அந்த கடிதத்தில் பதிவு பண்ணுறீங்க. அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரெஷருங்கிறத தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து உங்களை கால் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு மத்திய துறைகள் மாறி போச்சுங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? ஸோ இது வந்து அது அப்படி நம்ம சொன்னோம் அந்த ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த குணசேகரனுக்கு வந்து இப்போ அந்த கிழக்கு மாவட்ட செயலாளர், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் 10வது படிச்சிருப்பார், அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு எழுத சொல்லுங்கள், அவரால் இங்கிலீஷில் எழுதுரு. ஸோ அப்போ தட் மீன்ஸ் குணசேகரன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவர் ஒரு வில்லனும் கிடையாது, ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஒரு புரோக்கர். யாருக்கோ இந்த பிஜேபியில் ஒரு பெரிய புள்ளியோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ, பிஜேபிக்கு வேண்டிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ அல்லது ஒரு யோகா அமைப்புக்கோ அவர் அந்த இயற்கை சூழ்ந்த நிலங்களை கையகப்படுத்தி அவங்களுக்கு அவர் ஒப்படைக்கிற ஒரு புரோக்கர். ஏன்னா பின்னாடி ஒரு 500 ஏக்கர் நிலமும் மலையோடு இருக்குது, மலையோடு இருக்குது, அதை வந்து அபகரிக்கணும் தமிழ்நாட்டு நிலம். அந்த இதுக்கு முகப்பு நிலமாக இது இருக்கிறதுனால இது வந்து ஒரு தடையாக இருக்குது. முதல்ல இதை வாங்கணும், இதை வாங்கணும், வாங்கி இப்போ இந்த மாதிரி சண்டை வரும், அது வரும், கேஸ் வரும், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஃபுல் அட்டென்ஷன் வந்து குணசேகரன் மேலே தான் இருக்கும். நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தெரியாது. ஒரு 3-4 வருஷத்தில் அவர் எல்லா நிலத்தையும் வாங்கிட்டார். வாங்கிட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மெதுவாக அவர் வந்து இன்னும் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அதை கையை அதை மாற்றிடுவார். இது இன்றைக்கே வந்து அந்த நிறுவனம் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர்னு வாங்கினா நம்ம எல்லாம் தமிழக மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க. அதனால் இது வந்து அவங்க சொன்ன மாதிரி இது வந்து இதை நம்ம திருத்திக்கிறதுனாலும் திருத்திக்கலாம். இது வந்து கரை வீட்டு கட்டினவங்க யாரும் உள்ளே போகலை, டெல்லியிலேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்படி ரெண்டு இது, ஒன்று வந்து கட்சிக்காரங்களை வந்து இப்போ கீழ்மட்ட ஆளுங்களை விட்டுங்க இடியை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னாலும் அது நிர்மலா சீதாராமனுடைய தவறு. அதே மாதிரி மேலேருந்து வந்து இந்திய தமிழ் ஏழை விவசாயி தலித் விவசாயிகளின் நலத்தை பிடுங்கிறதுக்கு நீங்கள் வழிவகுத்தாலும் அது உங்கள் தவறு. ரெண்டுத்திலுமே முதல் குற்றவாளி நீங்கள் தான், நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் தான் அந்த துறைக்கு அமைச்சர், நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியவர். இப்போ இதில் இன்னொரு விஷயம், குறிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாய்ச்சப்பட வேண்டும். ஏன்னா சம்மனில் சாதியினுடைய பெயரை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது பதிவு செய்கிறாங்க. பலர் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஜாதினே தெரியாமல் வட இந்திய அதிகாரிகள் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மோசமான ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வட இந்திய அதிகாரிகள் எழுதியிருப்பாங்கன்னா இப்போ எங்கள் தமிழ்நாட்டு அதிகாரிலாம் எங்கே போனாங்க? எதுக்கு இடியில் தமிழ்நாட்டு அதிகாரிகளை வைக்க மாட்டுறீங்க நீங்கள்? என்ன காரணம், உங்களுக்கு என்ன உள்நோக்கம்? இடியை மொத்தம் வட இந்திய அதிகாரிகளை வச்சு ரன் பண்ணுன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா முன்னாடி எனக்கு தெரிஞ்ச 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழக அதிகாரிகள் இருந்தாங்களே,
சவுத் இண்டியன்ஸ் இருந்தாங்களே, இப்போ ஏன் வட இந்திய அதிகாரிகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன உள்நோக்கம் அதுக்கு? சரி, இன்னொன்று, அதில் வந்து வெறும் ஜாதின்றது இல்லை, ஹிந்துன்னு வருது. ஹிந்துன்னு வந்தால் ரிலிஜன், சரிங்களா? அதுக்கப்புறம் வர வார்த்தை என்ன வரும்? கேஸ்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது முதல்ல நீ ஹிந்துன்னே போடக்கூடாது இல்லை, நீ எதுக்கு எப்படி போடுறத? ஸோ அது தவறு. இது வந்து ஒரு ஒரு சனாதனத்தினுடைய வெளிப்பாடு. இது அவங்க வந்து அந்த சனா இதுதான் வந்து சனாதனம். ஸோ இதை தான் அவங்க வந்து நீ வந்து இந்த காஸ்ட்டு, நீ பல்லம் பறையன் நீ அப்படின்றத அவங்க எட்டுன்னு வந்து அதை வந்து திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லி நம்ம மனதில் பதிய வச்சு அது நீ தாழ்மையான தாழ்ந்தவன்றதை அவங்க குறிப்பிடுறாங்க. இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய ஸ்டேட்டஸ், இதை தான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்கை பார்த்து நான் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது எதிர்கட்சிகளின் மீது ஈடியை ஏவுவது என்பது அரசியல் நோக்கத்துக்காக ஆளுங்கட்சி செய்வது, ஆனால் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுக்கலான்னு அதிகாரிகளும் இப்போ யோசித்து அவங்க ஒரு தனி ட்ராக்கை நடத்துகிறாங்களோங்கிற ஒரு குற்றச்சாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு எப்படி இல்லாமல் இருக்கும்? நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் அரசியல் எதிர்ப்பு உங்களை என்னை நான் வந்து இருக்கிறேன், என்னை வந்து அரசியல் எதிரிகளுக்கு வந்து நீங்கள் போயிட்டு ரைட் பண்ணு அதை பண்ணுன்னு நான் வந்து அதை செய்கிறேன்னா எதுக்கு செய்கிறேன்? சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று செய்கிறேன்னா எனக்கு ஒரு அது உள்நோக்கம் இருக்கும்ல, நான் பணம் சம்பாதிக்கணும் இல்லை, நான் பணம் சம்பாரிச்சா நீ கேட்க மாட்டேன்ல, நீ உன் உன் வேலையை நான் செய்கிறேன்ல, அப்போ நான் ஏன் நான் பணம் சம்பாரிச்சா நீ கேட்க மாட்டேன்றது என்னை காப்பாற்றவும் செய்வீங்கல்ல. ஸோ அது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிறது என்ன சார்? ஏன்னா இப்போ மாநில அரசினால் இடி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அங்கித் திவாரி கூட இப்போ அவங்க ஒரு வழக்கை போட்டு அதை டெல்லிக்கு நகரத்தை தான் பார்க்குறாங்கன்னும் போது அதிகாரம் மாநில அரசுக்கு ஒரு எல்லைக்கு மேலே இல்லை தானே? இல்லை, அப்படி இல்லை, இல்லை, அப்படி இல்லை. இது வந்து அவங்க சட்டத்துக்கு புறம்பாக ஒரு செயல் நடக்கும்போது அந்த இந்தியன் பீனல் கோடோ வாட் எவர் இட் இஸ் அதுபடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் பிரைமரி அத்தாரிட்டி. இப்போ நான் இன்னொன்று சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் வந்து 2017 வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வருது இல்லைங்களா, அப்போ இருந்த தலைமைச் செயலாளர் ராமோகன் ராவ் செக்ரட்டரியேட்டில் முதல்ல வீட்டில் போய் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டுக்கு போகிறாங்க. செக்ரட்டரியேட்ன்றது கோட்டை, ஜார்ஜ் கோட்டைன்றது தமிழக மக்களினுடைய கோட்டை. இது தமிழக மக்களினுடைய அதிகாரத்தின் பிரதிபலிப்பு, தமிழக மக்களினுடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பு, தமிழகத்தின் ஒரு அடையாளம். அதில் போயிட்டு நீங்கள் வந்து துணை இராணுவத்தை வச்சுன்னு உள்ளே போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ரூம் பக்கத்தில் போயிட்டு அப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி ரூமை வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் செக் பண்ணுறது சட்டப்படி அதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அதிகாரம் இருக்குது. எப்படி அதிகாரம் இருக்குது? சட்டம் கண்ணை மூடின்னு அதிகாரம் கொடுக்காது. நீங்கள் ஒரு இடத்துல போய் செக் பண்ணுறீங்க, பரிசோதனை பண்ணுறீங்க, வீடை போய் செக் பண்ணுறீங்க, அந்த அங்கே சில டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இன்னும் சில டாக்குமெண்ட்டுகள் வேறு ஒரு இடத்துல குறிப்பாக இந்த மாதிரி அவர் செக்ரட்டரியேட்டில் அவருடைய ஆஃபீஸில் பதுக்கி வச்சுக்கிறாருன்னு எவிடன்ஸ் இருந்தால் அந்த எவிடன்ஸ் வச்சுன்னு நீங்கள் போயிருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் அவங்க அப்படி ஒரு எவிடன்ஸ் இருந்தால் போயிருப்பாங்கன்னு நம்ம எல்லாமே இது பண்ணோம். அதுக்கப்புறம் அது என்னாச்சு, இது வரலையும் அதை பற்றி நடவடிக்கையே எடுக்கலை இல்லைங்களா. அந்த அப்போ ராமோகன் ராவ் நிரபராதி, குற்றமற்றவர். இவங்களால் வந்து ஒரு அவர்கிட்ட கூட்டு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியல, சார்ஜ் மெம்மோ கொடுக்க முடியல. அப்போ நீங்கள் இது என்ன பண்ணிருக்கணும், தமிழக அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் வந்தோடனே என்னை பொறுத்தவரை இவங்க வந்து ஈடி தான், ஈடின்ற அந்த இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனருக்கு சம்மன் பண்ணி தமிழ்நாடு டிஜி போலீஸ் சம்மன் பண்ணி வரவழைச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி ஹவ் யூ கேம் என்டர் திஸ் ப்ரெமிசஸ், என்ன எவிடன்ஸ் இருக்குது, இன்றைக்கி அந்த எவிடன்ஸை நீங்கள் வச்சு கேஸை போடலையே, அப்போ நீ என்ன யார் சொல்லி வந்தீங்க? இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த 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 ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருந்தால் இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கள்லாம் வந்து ஒரு துணிவோடு இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திலேருந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது, அழுத்தம். அவங்களால அதை மீறி செயல்பட முடியல. இதுதான் இப்போ அது இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை. இது வந்து இங்கே மட்டும் பண்ணலாங்க, வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறாங்க, எங்கெங்கே அவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி இருக்குதோ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பண்ணுறாங்க அவங்க. இப்போ இந்த இடம்ங்கிறது நீங்கள் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் 10 மாவட்ட கலெக்டர்களுக்கு இடி சம்மன் கொடுத்தது, அது வழக்காக கொண்டு போய் இப்போதைக்கு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருந்தது. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் ப்ரெஷர் வரும் பொழுது மாநில அரசுகளுடைய அதிகார பகிர்வுன்னு ஒரு லீகல் க்வெஸ்சன் எடுத்திங்கன்னா அது கோர்ட்டில் போய் தானே முடங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன எக்ஸிக்யூஷனில் வந்துருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, வந்து சி எவ்ரி திங் ஷுட் பி அண்டர் லா.
அஸ்பர்லா சட்டத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி வந்து நான் சொன்னேன் எப்படி வந்து இடிக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து மாவட்ட கலெக்டருங்களை வந்து சம்மன் பண்ண முடியுமோ அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸு சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸை சம்மன் பண்ணி கேட்கலாம் அல்லது அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இருந்து சர்ச் வந்தாங்களே அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர் அவர் சம்மன் பண்ணி என்னத்துக்காக நீ கோட்டையில் வந்து அதை முதல்ல கேட்டாக்கா அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லுவாங்க அது வந்து அதாவது இட்ஸ் நாட் ஒன் சைட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு அந்த அதிகாரம்லாம் அப்படிலாம் கிடையாது அதில் சட்டம் எல்லா அந்த சட்ட புத்தகத்தை யார் யார் வேணாலும் கையில் எடுக்கலாம் இந்த அத்தாரிட்டியும் ஸ்டேட் அத்தாரிட்டியும் எடுக்கலாம் சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கும் ஈக்குவலி தே ஹவ் பவர். டிபார்ட்மெண்ட்டில் என்னமோ இருக்கிறீங்க சர்வீஸில் இருக்கிறீங்க இப்படி செஞ்சதுக்காக எதிர்வினைகள் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? நான் 2009 வந்து இலங்கை தமிழர்களுக்காக ஒரு வாரம் வந்து பிப்ரவரி 3 பிப்ரவரி 9 வரையிலும் 1வது இருந்தேன். அதுக்கு எனக்கு 1 வருஷம் 3 மாதம் என்ன இடைநீக்கம் பணி இடைநீக்கம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க 2 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு. அந்த பனிஷ்மெண்ட் வந்து 2016 ஆகஸ்ட்டில் முடித்த உடனே எனக்கு அன்றைக்கி அடிஷ்னல் கமிஷன் போஸ்ட் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல இவங்க கேட்டாக்கா நீங்கள் உங்களுடைய நேச்சர் ஆஃப் இது கிரைம் அதாவது நீ 1வதுன்றது ஒரு பெரிய குற்றம் அதனால் நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் அதிலேருந்து எனக்கு நான் வந்து 2009 இப்போ ரெசினேஷன் கொடுத்தேன் 14 கொடுத்தேன் 17 கொடுத்தேன் 19 கொடுத்தேன். என்னை வெளியே அனுப்பிச்சிருந்தாக்கா நான் ஏதாவது நான் என்னுடைய பொழப்ப வேலையை நான் பார்த்துருப்பேன். வெளியே அனுப்பலை உள்ளே வச்சுட்டு என்னை வந்து ப்ரொமோஷனும் கொடுக்கல. என்னுடைய வர வேண்டிய சம்பளம் இன்றைக்கி இன்னைய பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து மாதம் 80,000 சம்பளம் கம்மியாக வருது. இது வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து பாதித்ததுன்றது உண்மை தான். ஸோ பட் இதை வந்து நான் இப்படி ஒரு தமிழக என்ன நம்ம குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறோம் அங்கே அந்த பக்கம் பார்த்தாக்கா ஒரு ஏழை விவசாயிகளை இன்றைக்கி அவங்க வந்து ஈடிக்கு இந்த பவரை வச்சுன்னு இவங்க தமிழ்நாட்டை என்ன வேணாலும் தும்சம் பண்ணலான்னாக்கா அதை பார்த்துட்டு என்னால் என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கு. பார்ப்போம் சார், ஒரு மிகப்பெரிய அரசியற்றமாக வெளிப்பட்டிருக்கிறது அந்த விஷயம். இதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் வேறு, ஆனால் அந்த இடத்தில் குரல் எழுப்பியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது அந்த குரல் பல்கி பெருக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம். எப்படி அது போகுதுங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.